கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 3. சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல். பக்கம் 35. சத்திய வேதம் நாகரிக சமுதாயத்தின் சுதந்திரத்தை வெளிக்கொணரும் சுடரொளியாகும். இவ்வுலகில் வேதத்தை உடையவர்களாயிருந்தாலும் உலகின் பேரறிஞர்கள் வேதமானது சமுதாயத்திற்கு நற்பயனை தரும் செல்வாக்குடையது என்று உணர்ந்திருந்தாலும் அதன் பெரும்பாலான பகுதியை அவர்கள் கையில் வைத்திருந்தும் ஒன்றுக்கொன்று விரோதமான, மிகவும் மோசமான மற்றும் தவறான வகையில் பிரசங்கிக்கப்படும் போதனைகளின் மூலமாகவே அவ்வாறு வேதத்தை பார்க்கிறார்கள். வேதத்திற்காக தங்களுடைய உயிரையே தர முன் வருபவர்களாகிய அநேகர் முன்னோர்களின் பாரம்பரியங்களின் மூலம் பெற்றுக்கொண்ட தங்களுடைய நீண்ட கால தவறான சொந்த கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் புரட்டி பழமையான அப்புத்தகத்திற்கு தங்கள் அறியாமையினால் பெருத்த நஷ்டத்தை வருவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சற்று விழித்தெழுந்து தேவ வார்த்தைகளை நன்கு ஆராய்ந்து அறிந்து போதித்து அதற்கு விரோதமாக செயல்படும் எதிரிகளின் ஆயுதங்களை நிராயுத பாணிகளாக்குவது எவ்வளவு உன்னதமானது! இயற்கையை பற்றிய அறிவின் வெளிச்சமானது இன்னும் முழுமையாக கடவுளை பற்றிய முழு வெளிப்பாட்டை எதிர்பார்க்க அழைத்து சென்றாலும் அந்த இயற்கையை விட அதிகமாய் அவரை பற்றி தெரிவிக்கிற தேவ வெளிப்படுத்துதல் ஒன்றிருக்க வேண்டும் என புத்தி அறிவுள்ள சிந்திக்கும் மனதுடையோர் அவ்வெளிப்படுத்தலில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எல்லா உண்மையான ஆதாரங்களையும் உடையனவா என ஆராய தயாராகி விடுவர். வேதம் தேவனுடைய வெளிப்பாடு என கூறுவதுடன் அதில் உள்ளவைகள் அனைத்தும் சரியானதாகவும் தகுந்த போதுமான ஆதாரத்துடன் நம்மிடத்தில் வருவதுமல்லாமல் மிகவும் உன்னிப்பாக ஆராயும் போது நிச்சயமாகவே அது தேவனுடைய வார்த்தை என முழுமையான முற்போக்கான ஆதாரத்தை தருவதுடன் நமக்கு நியாயமான நம்பிக்கையையும் தருகிறது. சத்திய வேதமே இருக்கும் எல்லா புத்தகங்களிலும் பழமையானதாகும். 30 நூற்றாண்டுகளுக்கு மேலாக எல்லா புயல்களையும் மீறி காக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதை பூமியிலிருந்து அழித்து போட எல்லா வகையிலும் மனிதர்கள் கடும் முயற்சி மேற்கொண்டனர். அதை மறைத்து வைத்தார்கள். சிலர் சுட்டெரித்தனர். அதை வைத்திருந்தவர்கள் மேல் கடும் குற்றம் சுமத்தி மரண தண்டனை கேதுவாக்கினார்கள். அதன் மேல் விசுவாசம் வைத்திருந்தவர்களை மிகவும் கசப்பான முறையில் ஈவு இரக்கமின்றி கொடுமைப்படுத்தினர். என்றாலும் இன்னும் இப்புத்தகம் நீடூழி வாழ்கிறது. அதன் விரோதிகளில் அநேகர் அழிந்து போய் அதற்கு விரோதமாக அதன் புகழையும் செல்வாக்கையும் குறைக்கும் வகையில் எழுதப்பட்ட நூற்று கணக்கான புத்தகங்கள் மறக்கப்பட்ட இக்காலத்தில் சத்திய வேதமானது ஒவ்வொரு தேசத்திற்கும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெற்றி நடை போடுவதுடன் 200 தற்போது 1800 மேலான மொழிபெயர்ப்புகளும் செய்யப்பட்டுள்ளன. இப்புத்தகத்தை தடுக்கவும் அழிக்கவும் ஈடு இணையில்லாத முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தும் அநேக நூற்றாண்டுகளாக இப்புத்தகம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்றால் அதில் அதன் ஆசிரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனே அதை பாதுகாத்து வந்தார் என்பதே உண்மையாகும். நீதி மற்றும் ஒழுக்க ரீதியான விஷயங்களிலும் வேதம் சீராக நன்மையுடையதாக இருக்கிறது. அதனுடைய பக்கங்களை கவனத்தோடு படிப்போரின் வாழ்க்கையானது அபரிமிதமான பரிசுத்த வளர்ச்சி அடைகிறது. மற்ற மத புத்தகங்களும் வெவ்வேறு சாஸ்திர சம்பந்தமான புத்தகங்களும் மனுக்குலத்திற்கு ஓரளவிற்கு அவர்களின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறது. ஆனால் ஏழைக்கும் பணக்காரருக்கும் படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் சத்திய வேதத்தை போல் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பிரசவ வேதனைப்படுகிற இந்த முழு சிருஷ்டிக்கும் தருவதில் மற்ற ஒட்டுமொத்த புத்தகங்களும் தோல்வியடைந்து விட்டன. சத்திய வேதம் கருத்தோடும் கவனத்தோடும் படிக்க வேண்டிய புத்தகமே தவிர வெறுமனே படிக்கப்படும் புத்தகம் அல்ல. ஏனெனில் தேவனுடைய யோசனைகள் நம்முடைய யோசனைகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் உயர்ந்ததா இருக்கிறது. முடிவுற்ற தேவனின் திட்டங்களையும் யோசனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அதி முக்கியமான அவ்வேலைக்காக நம் முழு சக்தியையும் உபயோகப்படுத்த வேண்டும். விலையேறப்பட்ட பொக்கிஷமாகிய சத்தியம் சாதாரணமாக கிடைக்காது.
வேத புத்தகம் முழுவதிலும் தொடர்ச்சியாக தேவகுமாரனும் நசரேயனுமாகிய இயேசுவையே குறித்து பேசுகிறது. ஆரம்பம் முதல் கடைசி வரை அவருடைய நாமமும் அவரது உத்தியோகமும் வேலையும் விசேஷமாக காட்டப்பட்டுள்ளது. நசரேயனாகிய இயேசு என்னும் மனிதர் வாழ்ந்த அக்காலத்தை பற்றி வேத எழுத்தாளர்களால் குறிப்பிட்ட விஷயங்கள் வேதமல்லாத உலக சரித்திரத்தோடு முழுமையாக ஒத்துப்போகிறது. இந்த இயேசுவின் நடத்தை யூதருக்கும் யூத மத குருக்களுக்கும் விரோதமானதாக இருந்ததால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்ற உண்மையும் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் மட்டுமின்றி உலக சரித்திரத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பவுலையும் லூக்காவையும் தவிர மற்ற புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இயேசுவை நேரடியாக அறிந்தவர்களும் அவருடைய சீஷர்களுமாய் இருந்து அவருடைய போதகங்களை எழுதி வைத்தார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.